பரந்துரைக்கு வடக்கில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் நாடளாவிய ரீதியில் ஏற்படவுள்ள மாற்றம். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை சமர்ப்பிக்கப்படுகின்றது பட்ஜெட். யூரியா இறக்குமதி செய்யப்படுமா? அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. வெளியான புதிய வர்த்தமானி அறிவித்தல். வவுனியாவில் ஆசிரியர்கள் உட்பட பல மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்ல துடிக்கும் மக்கள் வெளிவரும் புள்ளி விவரம். இலங்கையில் பாரிய அளவில் அதிகரித்துள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் ஒரு தாளமுகமாக விருத்தியடைந்து பருத்தித்துறைக்கு வடக்கே ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்று இன்று மாலையளவில் வட தமிழ்நாட்டு கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எதிர்வரும் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது என நிதியமைச்சர் ஃபிசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இம்முறை மதிப்பீட்டு சட்டமூல வரைவுக்கு அமைய அரசின் முழு செலவு 5,134 மில்லியன் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 1,521 மில்லியன் ரூபாய் அரசு கடனை திருப்பி செலுத்துவதற்காக செலவிடப்படும் என நாடாளுமன்றத்தின் தகவல்கள் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் நிதியமைச்சர் ஃபிசல் ராஜபக்ஷ சமர்ப்பிக்கவுள்ள 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் ரத்து செய்யப்படலாம் எனவும் வரி விதிப்புகள் அதிகரிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூரியாவை இறக்குமதி செய்வதற்கான பிரேரணையை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவுள்ளதாக காணி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று சிறுநீரக நோயாளர்களும் இரசாயன உரங்களுக்காக கிளர்ந்தெழுந்து வருவதாகவும் அது ஏன் என்பது தனக்கு புரியாத புதிராகவே உள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் போஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் காணப்படுகின்ற போதிலும் நைட்ரஜனில் பிரச்சினை காணப்படுவதாக சந்திரசேகர் தெரிவித்தார். கரிம உரம் தொடர்பில் அரசு தலைவர் நல்லெண்ணத்தின் பேரில் தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் சிறுநீரக நோயாளர்களை நினைத்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அனைவரின் ஆதரவை நாடியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ள இடங்களில் ஒன்றுகூடல் தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து சுகாதார அமைச்சினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் இன்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு கட்டளை சட்டத்துக்கு அமைய அதிவிசேட வர்த்தமானியினூடாக புதிய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நாடு முழுவதும் அதிகாரம் பெற்றுள்ள உத்தியோகஸ்தர் ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்காக பிறப்பிக்கப்படும் கட்டளைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த அதிவிசேட வர்த்தமானியில் அனுமதி பெறாது ஒன்றுகூடல்கள், செயல்பாடுகள், ஒன்றுகூடல்களுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும் வகையிலான நிகழ்வுகள் என்பவற்றை நடத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய கட்டளைகளை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு குறித்த விதிமுறைகளை மீறும் வகையிலான செயல்பாடுகள் அல்லது நிகழ்வுகளுக்கு அதிகாரிகளால் அனுமதி வழங்கப்பட்டாலும் அவற்றில் பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இதுவரை ஆசிரியர்கள் இருவருக்கும் 8 மாணவர்களுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தமது உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து சுயமாக அவர்கள் முன்வந்து மேற்கொண்ட ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளின் போதே அவர்களுக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுறுதி செய்யப்பட்ட 2 ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களும் வவுனியா தமிழ் மகா வித்யாலய ஆசிரியர்கள் என்பதுடன் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு பாடசாலைகளைச் சேர்ந்தவர்கள் அவர். கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸையும் செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடுக்கும் விதத்தில் சட்ட ரீதியிலான நிலைமையை கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்றைய தினம் சட்டமா அதிபரில் பதில் கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கொரோனா தடுப்பூசியையும் செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடை எதிர்காலத்தில் விதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் சுமார் 40,000 பேர் வெளிநாடு செல்லும் நோக்கில் கடவுச்சீட்டு பெற்றுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சரத் ரூபஸ்ரீ தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை வழங்கப்படுவது அதிகரித்துள்ள போதிலும் நோய் தொற்று இல்லாத காலத்திலும் மாதத்திற்கு 40,000 முதல் 50,000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சேவை இடைநிறுத்தம், தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு மற்றும் பயண கட்டுப்பாடுகள் காரணமாக நாட்டை திறந்தவுடன் பெருமளவில் மக்கள் வருவதாக குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சரத் ரூபஸ்ரீ தெரிவித்தார்.
இலங்கையில் காய்கறிகள், மசாலாப் பொருட்கள், கருவாடு, பழங்கள் மற்றும் மீன் உள்ளிட்ட அன்றாட உபயோகப் பொருட்களின் விலைகள் எதிர்பாராத அளவு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கிலோ பாகற்காய் 400 ரூபாய்க்கும், லேக்ஸ், கரட், புடலங்காய் மற்றும் போஜி 1 கிலோ 320 ரூபாய்க்கும், கோவா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 200 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. தேசிக்காய் 1 கிலோ 800 ரூபாய் வரையிலும், பச்சை மிளகாய் 1 கிலோ 500 ரூபாய் வரையிலும், தக்காளி 1 கிலோ 700 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளது என கூறப்படுகின்றது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் 1 கிலோ தக்காளி 200 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 700 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதெனவும், தக்காளி கொள்வனவு செய்வதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 100 கிராம் மிளகாய்த்தூள் 102 ரூபாய் வரையிலும், 100 கிராம் மிளகுத்தூள் 220 ரூபாய் வரையிலும், 100 கிராம் மசாலாத்தூள் 105 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளது. இலங்கையில் அதிகமாக உணவிற்காக பெற்றுக் கொள்ளப்படும் நெத்தலி கருவாடு விலை பாரியளவு அதிகரித்துள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறைக்கு வடக்கில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் நாடளாவிய ரீதியில் ஏற்படவுள்ள மாற்றம். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை சமர்ப்பிக்கப்படுகின்றது பட்ஜெட். யூரியா இறக்குமதி செய்யப்படுமா, அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. வெளியான புதிய வர்த்தமானி அறிவித்தல். வவுனியாவில் ஆசிரியர்கள் உட்பட பல மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்ல துடிக்கும் மக்கள் வெளிவரும் புள்ளி விவரம். இலங்கையில் பாரியளவில் அதிகரித்துள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள்.